ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் டூ வீடியோஸ். ஸோ நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா June 24. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் விண்டோஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண டேட். ஸோ நம்ம இன்னும் வந்து பண்ண விண்டோஸ் 11 அப்படின்னு நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விண்டோஸ் 10-11 தான் வந்துட்டு நமக்கு எல்லாத்தையும் இடத்துலையும் போட்டுருக்கு. நம்ம அபோட்டில் போய் பார்த்தா கூட விண்டோஸ் 11 காட்டுது. ஸோ எல்லாத்துலேயும் விண்டோஸ் 11 தான் காட்டுது. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல நம்ம அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீக் தான். ஸோ நம்ம அதை வந்து இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 பற்றி ஒரு சில விஷயங்களாக பேசுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணி நம்ம போடல நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போடாது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா June 24. ஸோ விண்டோஸோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இதே இந்த வீடியோ வந்து பண்ண இன்னைக்கு June 24 இன்னைக்கு வந்து பாட்டுருந்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இப்போதைக்கு அவங்க வெப்சைட்ல போய் செக் பண்ணாமல் ஏதாவது நியூஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு அவங்க வெப்சைட்ல வந்து சின்ன சும்மா வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி விண்டோஸ் 11 லைவ் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி டேட் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து போனால் புக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு வந்து போன ஃபைல் டவுன் ஆச்சு. ஸோ அந்த ஃபைல் டவுனுக்கு அப்புறம் என்னடா ஒரு பெரிய ஃபைலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து பல சின்னதாக வந்துட்டு நமக்கு ஒரு கேலண்டர் வந்து ஒரு புக் மார்க் பண்ணுற மாதிரி. ஸோ June 24 வந்து நம்ம மார்க் பண்ணுற மாதிரி அந்த டைம் மார்க் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த டைமில் தான் வந்து ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது கேலண்டர் ஓப்பன் ஆகுது. கேலண்டர் ஓப்பன் ஆகிட்டு அந்த டேட் வந்து கரெக்டாக போய் நிற்குது. ஸோ கைஸ் எதுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் வந்து விண்டோஸோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இந்த மாதிரி ரிமைண்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் விண்டோஸ் அதை பற்றி பேசுவோம். ஸோ இந்த விண்டோஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஓரளவுக்கு நமக்கே வந்து பண்ண விண்டோஸ் 11 சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் அவங்க சொல்லலாம் கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இந்த விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அஃபீஷியலாக விண்டோஸ் 10X வந்துருச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து அஃபீஷியலாக டெட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு அந்த விண்டோஸ் 10X இருந்த ஆப்ஸ், ஐக்கான்ஸ், ஸ்டார்ட் மெனு, அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் சென்டர் அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விண்டோஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மூவ் பண்ணிட்டு ஸோ அது விண்டோஸ் 11 சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க நினைக்கிறேன். ஸோ அது அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10X இருந்த எல்லாமே வந்துட்டு நமக்கு இது வந்து விண்டோஸ் 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ் 10X என்ன தெரியாதவங்களுக்கு அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியல் ஸ்க்ரீன் டிவைசஸ், ஒரு டேப்லெட் மாதிரி டிவைஸ்க்குலாம் வந்துட்டு தனியாக வந்து ஒரு ஓஎஸ் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. பட் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகலை இருக்கு. ஸோ அவங்க தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த கேன்சல் பண்ண ஓஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லைவ் ஈவெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. ஸோ அந்த லைவ் ஈவெண்ட்டில் தான் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுறத வச்சிருந்தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி வச்சிருந்தாங்க. அது எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த விண்டோஸ் 11 ஓஎஸ் ஃபைல் பார்த்தாலே தெரியும் நமக்கு அது என்ன போட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு விண்டோஸ் பில்ட் அப்படின்னு சொல்லி போட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் நம்பர். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல் தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அதாவது பார்த்து ஃபஸ்ட் டெஸ்டிங் விடுவோம், டெஸ்டிங் முடிச்சு டெவலப்பர் பிவிலாம் கொடுத்து முடிச்சக்கப்புறம் நம்ம ஓகே ஆச்சுன்னா நமக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபைல் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபுல்லாக லீக் ஆகிட்டு நம்ம எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி நம்மே வந்துட்டோம். ஸோ மைக்ரோ சொல்கிறதுக்கு மாதிரியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம சேனல் இந்த விண்டோஸ் 11 பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த நம்ம என்னென்ன கொஸ்டின் பேசிக்காக நிறைய கொஸ்டின் வந்துச்சு. அது ஃப்ரீயா, அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணலாமா, கவர்மெண்ட் லேப்டாப் ஒர்க் ஆகும் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்க கொஸ்டின் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க நிறைய வீடியோ சொல்லியிருக்கீங்க விண்டோஸ் 10 தான் வந்து போன ஃபைனல் வருஷன், விண்டோஸ் 11 வராது, 12, 13, 14 எதுவுமே வராது, விண்டோஸ் 10 தான் ஃபைனல் வருஷன் அப்படின்னு நிறைய வீடியோ சொல்லியிருந்தீங்க அப்படின்னு. ஆமா, நான் தான் சொல்லியிருந்தேன் விண்டோஸ் 10 வந்து ஃபைனல் வருஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து யார் சொன்னாங்க? ஸோ நான் வந்து இப்படி நாளே அடிச்சுட முடியுமா? அடிச்சுட முடியாது. நமக்கு மைக்ரோசாஃப்டே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது, விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வருஷன். ஸோ விண்டோஸ் 11, 12 அப்படின்னு வராது அப்படின்னு சொல்லிட்டு 2015 அப்படி சொன்னாங்க. பட் நமக்கு அது ஒரு 10-5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க விண்டோஸ் 10 தான் ஃபைனல் வருஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ நான் வந்து அஃபீஷியலாக சொல்ல கிடையாது, மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தான் ஃபைனல் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஸோ இது நமக்கு நீங்கள் கேள்வி வந்து என்ன கேட்கக்கூடாது, மைக்ரோசாஃப்ட் தான் கேட்கணும். நமக்கு அந்த June 24 அன்னைக்கு தான் வந்து பண்ண என்ன இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டியல் போர்ட் போட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஸோ நம்ம வந்து SSD போட்டிருக்கோம், ஜஸ்ட் ஆனால் வந்து ஒரு 2-3 செகண்ட் ஏன் ஆயிரும். பட் இந்த விண்டோஸ் 11 போட்டு ஸ்லோ போட் ஆயிருச்சு. ஸோ அதை வந்து பார்த்தா எப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம எப்போ அஃபீஷியல் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்குன்னு விண்டோஸ் 11 வந்து ஸ்லோவெல்லாம் கிடையாது. ஸோ நான் விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு விண்டோஸ் 10 விட. விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன ஒரே பிரச்சனை வந்து எனக்கு அந்த விண்டோஸோட ஐக்கான சுத்தமாக பிடிக்கல. நமக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி கொடுத்து எனக்கு பிடிக்கல. பட் எனக்கு அந்த கிராஸ் ஷேப்பில் இருக்க விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இந்த விண்டோஸோட ஸ்கொயர் ஐக்கான வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ அந்த வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
முக்கியமாக இந்த வீடியோ போட்டது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து ஃபைனல் வருஷன் சொல்லிட்டீங்க, எப்படி விண்டோஸில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ என்ன போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அது தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே என்னென்ன அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 AM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட மைக்ரோசாஃப்ட் சேனல் வந்து லைவாக போதா இல்லை விண்டோஸோட சேனல் லைவாக போதான்னு தெரியல. பட் நாளைக்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் நமக்கு என்னென்ன நடக்குது, அஃபீஷியலாக ஷேர் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி இன்னொன்று இருக்கு. ஸோ விண்டோஸ் 11 வந்து பண்ண நாளைக்கே வந்துருமா அப்படின்னு சொல்லி நாளைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி விண்டோஸ் 11 தான் அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா நமக்கு நாளைக்கே வந்துடும். பட் வந்து பணம் எல்லாத்தோட சிஸ்டமோட அப்டேட்டுக்கு வந்து வரவே வராது. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா வந்து பணம் எடுத்தோன்னு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்லாம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் முடிச்சக்கப்புறம் நமக்கு எப்போ ஒரு 6 மாதத்துக்கு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்டேட்ல கொடுக்குறாங்க சான்ஸ் அதிகப்படியாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தா விண்டோஸ்ல வந்து ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஃப்ரீயா இருக்காத வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு அப்டேட் கொடுத்தா அப்படியே போற மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லாமே வீடியோ போடுவோம், நம்ம சிஸ்டம் அப்டேட்ல போகலாம், இல்லை வந்து iOS ஃபைலாச்சும் அப்படி போவோம். ஸோ அப்படி தான் போவோம். இல்லை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது நீங்க தரமசாலிங்க, உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும், அது மூலமா பண்ணிக்குவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 பத்தி அனௌன்ஸ்மெண்ட். நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து பார்த்தா இந்த விண்டோஸ் 10 லாஸ்ட் வருஷன் சொல்லிட்டு இப்போ எதுக்கு எப்படி 11 வந்து அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ எனக்கு அந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அப்படி சொன்னாங்க, நம்ம சொல்ல கிடையாது. மைக்ரோசாஃப்ட் தான் வந்து லாஸ்ட் வருஷன் ஆஃப் விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விண்டோஸ் 11 சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள தான் கேட்கணும், என்னை கேட்கக்கூடாது. ஸோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் நம்ம சேனலோட ஐக்கன் வந்து பண்ணி இங்கே வருது, கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்டைலில் வந்து ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான், நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.